வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெட் சட்னி அரைச்சி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த சட்னி பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து ஒரு ரெட் சட்னி அரைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் 50 கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 50 உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், 4 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஒரு சில்லு ஒரு பத்தன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸு, இந்த அளவு போதும், இந்த அளவு தேங்காய் போதும், அந்த அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. வாங்க நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை முதல் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா கடலைப்பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்குள்ள கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம உளுத்தம்பருப்பை போட்டுடலாம். உளுத்தம்பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா வறுக்கணும். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 3 சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்த பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு, காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சாலும் இல்லைன்னா புளி போட்டு ஏதாவது ஒன்று சேர்த்து அரைச்சிட்டா கெட்டு போகாது, மோஸ்ட்லி கெட்டு போகாது. இதை நம்ம தேங்காயையும் சேர்த்து வதக்கிடுறதுனால கெட்டு போகாது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சி அப்படி இல்லைன்னா புளி இதையும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே அது வறுபட்ட மீதி எண்ணெயிலேயே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ரெண்டையும் நல்லா வதக்கிட்டுருக்கோம். இது வதங்கினோடனே இதையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சதுக்கப்புறமா நம்ம சட்னி ரெடி. வதங்கிருச்சு நல்லா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. மிக்சி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான தாளிக்கிறது எப்படின்னு காட்டுறேன்.
என்னென்ன தேவையானதுன்னு காட்டுறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தாளித்து அதில் கொட்டிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெட் சட்னி ரெடி. நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் அடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். வாழ்க வளமுடன்.